தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் 5 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக கடலூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், அரியலூர், நாகை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 7 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த பட்டய தேர்வுகள் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் சிக்னலில் அரசு பேருந்து தனியார் வேன் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் வேனில் இருந்த தனியார் நிறுவன ஊழியர் மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தீபாவளியின் போது விதிமுறைகளை மீறி பட்டாசு வெடித்த காரணத்திற்காக மாநிலம் முழுவதும் 2206 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவில் 30ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அமித்ஷா வருகிற 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். குமாரசாமிக்கும் காங்கிரஸ் வாக்குறுதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் என டி கே சிவக்குமார் தெரிவித்திருந்த நிலையில் கர்நாடகா என்பது டி கே சிவக்குமார் குடியரசு அல்ல, ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் உள்ளன என குமாரசாமி பதிலளித்துள்ளார். காசாவில் அமாஷ் அமைப்பினர் கட்டுப்பாட்டை இழந்துள்ளனர். அவர்கள் தெற்கு நோக்கி ஓட்டம் பிடித்துள்ளனர். பொதுமக்கள் அமாஷ் தலங்களை சூறையாடி வருகின்றனர் என இஸ்ரேல் ராணுவ மந்திரி தெரிவித்துள்ளார். சீனாவின் டிக்டாக் செயலிக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது. இச்செயலியின் செயல்பாடுகள் வெறுப்புணர்ச்சியை தூண்டும் விதமாக உள்ளதாக மக்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் செயலாளர் ஜெய்ஷாவால் இலங்கை கிரிக்கெட் வாரியம் அழிந்து வருகிறது என அர்ஜுன ரணதுங்க பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளாா்.